வணக்கம். என்னோடய பேர் வந்து சுந்தர் பப்பு. நான் சாத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மொபைல் டெக்னீஷியன் படிக்கிறதுக்காண்டி கூகுளில் செக் பண்ணும்பொழுது ஜிகேஆர் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நான் பார்த்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ அங்கே மொபைல் லேபெல்லாம் வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்து பிடிச்சிருக்க போய் நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு புக்லெட் வந்து நம்ம கொடுத்தாங்க. இந்த புக்லெட்டில் வந்து சிலபஸ், டெய்லி அட்டண்டன்ஸு, ஃபீட்பேக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஸ்டாஃப் பற்றி ஃபீட்பேக்கு, கிளாஸ் பற்றி ஃபீட்பேக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். அதுபோக வந்து கிளாஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னா பேசிக்லன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எஜுகேஷன், அன் எஜுகேஷனலாக இருக்கிறவங்க கூட அந்த மொபைலை பற்றியான நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் எனக்கு வந்து டெக்னாலஜி பற்றி தெரியாது, பேசிக்கு நாலேஜ் கிடையாது. நான் படித்ததுக்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி கிளாஸ்லாம் படிச்சுட்டு வந்தேன். ஒரு அடிப்படை லெவல்லேருந்து பொறுமையாக ஒவ்வொன்றும் வந்து கூட இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பக்கத்தில் இருந்து அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம டவுட்னா கூட அப்பப்போ வந்து அவங்க வந்து என்ன டவுட்னாலும் கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து நிற்கிறாங்க சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் கிளாஸில் கூட வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு இங்கேருந்து வெளியே போனால் கூட ஒரு 50-60% வந்து ஒரு மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் கூட. அதுக்கப்புறம் வந்து புது புதுவான அட்வான்ஸ்டான மொபைல் கூட வந்தால் வந்து திரும்ப வந்து நீங்கள் இந்த கிளாஸில் வந்து டவுட் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டான வந்து கோர்ஸ் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிப்பேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 days. அதுபோக வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேறு வந்து நல்லா சூப்பராக வந்து பெட்டராக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க கிளாஸ். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 days வந்துருப்பேன். நான் வந்து 70 days வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து இத்தனை நாள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை வளர்க்குற வரைக்கும் இங்கே வரலாம். அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டியூட் வந்து பெட்டரான இன்ஸ்டியூட் இருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்டில் கம்பேர் பண்ணுறது இது பெட்டரான ரொம்ப ரொம்ப பெட்டரானது. அதுவும் மதுரையில் வந்து இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கும் பெரியார் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் சென்ட்ரலில் இருக்கிறதுனால ஒரு ட்ராவலுக்கு ஜேர்னி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்குது. அப்போ வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கோர்ஸு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கடை ஓப்பன் பண்ணுறது கூட அவங்களே அட்வைஸ் பண்ணித்தரேன். எந்த மாதிரி பிளேஸில் வந்து கடை வைக்கலாம், டூல்ஸ் எங்கே வாங்கலாம், எந்த ஸ்பேர் பார்ட்ஸு எங்கே கிடைக்கும், சீப்பான லெவலில் எங்கே கிடைக்கும், அதுவும் குவாலிட்டியாக இருக்கும். சீப்பு மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்கணும். அதுபோக வந்து இந்த மெட்டீரியல்ஸை எப்படி இந்த மிஷினை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும், இதெல்லாமே வந்து அவங்களே வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் இப்போ சாத்தூரில் வந்து கடை வச்சுருக்கேன். இன்ஸ்டியூட்டில் வந்து என் கூட இருந்த சக மாணவர்கள் வந்து நல்ல பழக்கம் நல்லா இருந்தாங்க. அவங்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து படிக்க வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பழகினாங்க. அப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. யாருமே வந்து ஸ்டாஃப் மாதிரி இங்கே வந்து ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது. நல்லா ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக வரலாம். நல்லா நீங்கள் என்ன டவுட்னாலும் அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லணும், என்ன டவுட்னாலும் கேட்கலாம். மற்றபடி வந்து இன்ஸ்டியூட்லாம் சொல்கிறது வந்து சூப்பர் தான், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான இருக்கேன். நான் இதோட பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.